ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தெரியும் தெரியாமல் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக சீரிஸ் மாதிரி போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு பில்டிங்கோட சீரிஸ், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் ஆஃப் பாயிண்ட் வரையும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த ஃபில்லிங் சேண்ட், அதாவது சேண்ட் ஃபில்லிங்கை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக பேசலாம். அது எப்படி பண்ணுறோம், நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் வேறு 5 அடி இருக்குது, அதுக்காக நம்ம எப்படி சேண்ட் ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோவை இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாரும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டிஸ்லைக் பண்ணும்போது ஏன் டிஸ்லைக் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிற டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுவேன். என்னோடய பேர் இளவரசன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ஃபில்லிங், அதாவது அந்த விசிசி போகிறதாக பேஸ்மெண்ட்டில் போடக்கூடிய அந்த ஃபில்லிங் சேண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபில்லிங் சேண்ட் நம்ம எதை பொறுத்து நம்ம வந்து அதை நம்ம பேஸ்மெண்ட் லெவல் ஹைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அதுக்கு முதல் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த பேஸ்மெண்ட்டில் போடக்கூடிய லெவல், அதாவது அந்த ஃபில்லிங் பண்ணக்கூடிய ஃபில்லிங் சேண்டு, அது வந்து நம்ம எப்படி மண்ணை தேர்ந்தெடுக்கணும், எதை மாதிரி நம்ம மண்ணை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து நம்ம இந்த இடம் டவுன் ஏரியாங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 5 அடி லெவலில் நம்ம அந்த பேஸ்மெண்ட் ஹைட் பண்ணியிருக்கோம். இப்போ 5 அடி லெவலில் ஹைட் பண்ணதுக்கப்புறம் அந்த 5 அடி பள்ளத்தில் நம்ம மண் ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து அந்த பேஸ்மெண்ட் ஃபில்லிங் சேண்டு ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபில்லிங் சேண்டு ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம லேபரை வச்சு ஃபில் பண்ணலாம், தப்பு இல்லை, அது சின்ன ஏரியானா ஃபில் பண்ணிடலாம். பட் இது வந்து கொஞ்சம் பெரிய ஏரியா, அது மட்டும் இல்லாமல் 5 அடி லெவலுக்கு ஹைட்டுக்கு நம்ம லேபரை வச்சு நம்ம மண் கொட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்கல் லெவலில் கொஞ்சம் டவுன் ஆகும், ரொம்ப ஆட்கள் அதிகமாக வாங்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினரி மூலயமா நம்ம மண் ஃபில் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜேசிபி வச்சு நம்ம வந்து மண்ணை ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மண் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே கொஞ்சம் டவுன் ஏரியாவில் வெட்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த கிளைண்ட்டோட இடத்துலையே நம்ம மண்ணை எடுத்துகிட்டு நம்ம எடுத்து கொட்டி வச்சுருக்கோம். இந்த மண்ணை எடுத்து நம்ம ஃப்ரெண்டில் கொட்டிட்டு மிச்சம் இருக்க மண்ணை நம்ம ஃப்ரெண்டில் கொஞ்சம் டவுன் ஏரியாங்கிறதுனால அந்த கடை ஃபுல்லாகவே ஓரளவுக்கு எல்லாமே ஃபில் பண்ணுற ப்ராசஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஃபில்லிங் சேண்ட் ஃபில் பண்ணுறதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 5 அடி லெவல் ஹைட் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அந்த லெவலுக்கு ஃபுல்லாக மண்ணை கொட்டி அழுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணுற ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து ஒரு 3 அடி 4 அடி லெவலில் மண்ணை கொட்டுவோம், அதாவது 3 அடி அதிகபட்சம் கொட்டுவோம். அது மண்ணை கொட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக விட்டு ஒரு 2 டைம் 3 டைம் ஒரு 2-3 நாள் வந்து இதே ப்ராசஸ் நம்ம கண்டிப்பாக தண்ணியை பிடிச்சிக்கிட்டே இருப்போம். அதில் தண்ணியை பிடிச்சிட்டு என்ன பண்ணோம்னா தண்ணி நல்லா ஈரமாக அதில் தண்ணி நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். அந்த தண்ணியை பிடிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த இடம் வந்து நல்லா மண் இறுகி நல்லா கீழே இறங்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதோட நம்ம அந்த கடப்பாறை வச்சு அழுக்கி விடுவாங்க. லேபர் வச்சு நம்ம லேபர் வச்சு அந்த தண்ணி ஈரப்பதத்தோடு வச்சு பாறையை நல்லா குத்தி பாறை அங்கே இங்கே அழுக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் இன்னுமே வந்து அந்த இறுகி நல்லா டவுன் ஏரியாவுக்கு போகும், அந்த மண் நல்லா இறுகி போகும். அந்த இறுக இறுக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டியிருக்க 3 அடி லெவல் மண்ணும் வந்து ஒரு 1.5 அடி 1 அடி கீழே டவுன் ஆகி 2 அடி 2 அடி அந்த லெவலுக்கு வந்துடும். திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம 5 அடி லெவலுக்கு மண் கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி நம்ம ஒரு 2 அடி 3 அடி இப்படி கொட்டி அடிப்படையாக நம்ம அந்த ப்ராசஸை பண்ணும்போது அந்த மண் நல்லா இறுகிறத பார்க்க முடியுது. எடுத்தோம் கவுத்தோன்னு தூக்கி 4 அடி 5 அடிக்கு மண்ணை கொட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு நம்ம அந்த மண்ணை வந்து டைட் பண்ண முடியாது. சில இடத்துல வந்து இந்த மண் வந்து நல்ல மண்ணாக இருக்கும், புழுதி மண்ணாக இருக்கும், அந்த மண்ணெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மண் வந்து நம்மளுக்கு வந்து ஏதுவான மண்ணாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 3 அடி 4 அடி லெவலுக்கு மண்ணை கொட்டி நம்ம வந்து தண்ணியை விட்டு அதை அழுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து களிமண் மாதிரி அந்த சதசதன தண்ணியை அவ்வளோ சீக்கிரம் இழுத்துக்காத மண்ணாக இருக்கும். அந்த மண்ணை வச்சு நம்ம வந்து பில்டிங் பண்ணும்போது ஃபில்லிங் சேண்ட் சில இடத்துல அந்த மண்ணை வச்சு சில இடத்துல போடுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். மண் கிடைக்காத இடத்துல எல்லாம் அதை மாதிரி மண் நம்ம கொட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை கொஞ்சம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் வந்து அதிகமாகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு இந்த மண்ணில் வந்து இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த மண் வந்து நல்லா புழுதி மண், அதாவது சலங்க மண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல எங்கள் ஊரில், அது வெளியில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. நம்ம சாதாரண புழுதி மண், இந்த மண் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து அழுக்கிறதுக்கு ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஒரு லேபரை விட்டு நார்மலாக ஒரு குழி நோட்ட சொன்னாலே ஒரு அஞ்சுக்கு அஞ்சு குழி வந்து அஞ்சடி ஆழத்துக்கு வெட்டுங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆஃப் டேயில் ஈஸியாக வெட்டிட்டு வேலையை முடிக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் கூட வந்து உங்களுக்கு இதில் இந்த மண்ணில் தண்ணி ஊற்றி அழுக்கிறதுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் இந்த வார்த்தையை நான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து 2 அடி 3 அடி தானே மண் கொட்டி அழுக்கணும்னு சொன்னேன். இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து 4-5 அடி லெவலுக்கு மண் கொட்டியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மண்ணை பொறுத்தவரையும் நான் சொல்கிற ப்ராசஸ் ரொம்ப எளிமையானது. ஏன் அப்படின்னா, இந்த மண்ணை ஈஸியாக தண்ணியை கொட்டி அழிக்கிற முடியும், ஈஸியாக இருகிறதையும் நம்ம பார்க்க முடியும். மற்ற இடம் மாதிரி களிமண்ணெல்லாம் கிடையாது இந்த இடம், இந்த இடம் ஃபுல்லாகவே புழுதி மண். அதனால் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் மண்ணை கொட்டிட்டு தண்ணியிலையே ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 நாள் தண்ணியை ஊற்றி மண்ணை ஃபஸ்ட்டு இருக விடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி அப்புறம் பாறை போட்டு நல்லா அழுக்குவோம் லேபரை விட்டு. அப்படி அழுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் நல்லா டைட்டாகிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு அந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம லேபர் விட்டு மண்ணை ஃபில் பண்ணாமல் நம்ம மிஷினரியாக ஜேசிபியை விட்டு நம்ம அந்த மண் ஃபில் பண்ணுறத நம்ம பார்க்கலாம். மண் ஃபில் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து அதர் சோர்ஸ் எதுவும் அந்த மண்ணை கொட்டி ஃபில் பண்ணாமல் பார்த்துக்கணும். இப்போ அதில் பார்க்கலாம். இப்போ அந்த ஜேசிபியில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு துணி மாதிரி வருது. அந்த துணியை நான் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் போய் எடுத்துருவேன். மண் கொட்டிட்டாங்க, இந்தாலும் துணியை நான் அப்புறம் போய் எடுத்துருவேன். அந்த விதம் நான் உங்கள்கிட்ட காமிக்கல. மற்றபடி வந்து இந்த மண் கொட்டுறதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம வந்து பேஸ்மெண்ட் லெவலில் வந்து இந்த ஃபில்லிங் சேண்ட் ஃபில் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். இந்த ஃபில்லிங் சேண்ட் வந்து இப்படி தான் நம்ம ஃபில் பண்ணணும். அதாவது நம்ம லேபர் வச்சும் ஃபில் பண்ணலாம், நம்ம ஜேசிபி வச்சும் ஃபில் பண்ணலாம். இதுனா எனக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்ல வேலை முடிஞ்சு போயிடும். இதே நாளை வச்சு ஃபில் பண்ணோன்னா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும். நான் வந்து நேரத்தை மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை விட்டுட்டு நாளைக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தண்ணியை விட்டு ஒரு ஆளை விட்டு தண்ணியை விட்டு ஃபில் பண்ணி மண்ணை நல்லா சமப்படுத்தி தண்ணியை விட்டுருவேன். தண்ணி விட்டுனா மண் இன்னும் இருக்கும். அப்புறம் லேபரை விட்டு ஒரு குழிக்கு ஒரு ஆளை விட்டு நல்லா பாறையை போட்டு நல்லா அழுக்க சொல்லுவேன். அப்படி அழுக்க சொல்லும் போது மண் இன்னும் டைட்டாகி உங்களுக்கு வந்து அந்த பிசிசி போடும்போது அந்த கரெக்டான ப்ரிப்பரேஷனில் மண் டைட்டாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுதான் வந்து இந்த ஒர்க்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சைட் அனுபவங்களோட கூடிய விஷயங்கள். இது யார் மற்ற வீடியோலாம் சொல்லியிருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து ஒவ்வொரு வீடியோ நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த வீடியோலாம் கிடைக்கல. இதெல்லாம் நான் கிடச்சதுன்னா நான் வந்து ப்ரெஷர் இன்ஜினியராக இருக்கும் போதே நான் வந்து ஒரு லெவலுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பேன். இப்போ தான் இந்த விஷயங்கள் நிறையா தெரிய வர்றதுனால இதை நான் வந்து எல்லோரும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நான் இந்த விஷயத்தை நான் வந்து லைவாக ஷூட் பண்ணி நான் அதை வந்து இப்போ உங்களுக்கு இது வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இந்த சேனலில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.